ரெட் கலர் நல்ல சூப்பர் பார்க்கவே நல்ல சூப்பரா தான் फ्रेंड्स இருக்குது. ஹாய் फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஏன் இவ்வளவு நேரம் மூச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி பாத்தீனா பசியோட வேற நான் எழுந்தோனே வெளிய போய் கொலைக்கறேன். மணி கரெக்ட்டா வந்து பாத்தீனா 12 ஆக போகுது. ஏன் இவ்வளோ நேரம் மூச்சுட்டு இருக்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருந்தீங்க அப்பா எப்போ வருவார் கோயிலுக்கு போனோம் அப்பா எப்போ வருவார் சொல்லிட்டு. ஸோ அவர் இன்றைக்கி வராரு. ஸோ நைட்டு ஒரு 12 மணி ஆயிடுச்சு சொன்னாங்க. அதே மாதிரி 12 மணி ஆயிடுச்சு. அம்மா வந்து அந்த கல்லுக்கு தேங்காய் உடைப்பாங்களே அதுக்கு மஞ்சள்லாம் வைக்கலாம் சொல்லிட்டு வச்சுருக்காங்க. நான் ஒரு பாதி தூக்கம் அதாவது ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு எழுந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அம்மா வந்து அப்போ தான் எழுந்தாங்க. ஸோ ஜஸ்ட் எழுந்தோடனே கட்டப்பையை தூக்கின்னு வருவாங்க அப்பா இல்லையா. போகும்போது சிங்கிள் கட்டப்பையாக போய் வரும்போது டபுள் கட்டப்பையாக ட்ரிபிள் கட்டப்பையாக வரும். ஸோ அதை தூக்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. என்னம்மா இது போகும்போது நல்லா மஞ்சள் வச்சு நல்லா பொட்டு வச்சு நல்லா சிறப்பாக இருந்ததுல வரும்போது அது மாரி இருக்கணும். அதுதான் வைக்கிறது இந்த கல் தானே. ஆமாம் தேங்காய் உடைக்கிறதுக்கு ரெடியா. சரி நம்ம போமா நீங்கள் வரீங்களா நாங்கள் மட்டும் போவா போயிடுவாங்க. அப்போ வந்து நாங்கள் சாமி தேங்காயெல்லாம் உடச்சிக்கிறேன். சரி சரி போயிட்டு வரோம். அடப்புவாங்க செம கூட்டாங்க. ஷீரோ வரு ஷீரோ அன்பு பொழிஞ்சு தள்ளுறாமாங்க. ஐ கூட்டம் நாங்கள் கையில் ஒரு கொடை 3 கொடை கடையை கையில் வச்சு இந்த சைடில் ஒரு கட்டை போய் வச்சுன்னு எப்படி எடுக்குது. சரிம்மா அப்போ அம்மா ஆளை எடுக்கணுமா? அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டாரு. வந்து கட்டப்பையெல்லாம் வெளியே தான் இருக்குது. எப்படா உள்ளே வரும் எப்படா பிரித்து பார்ப்போன்னு சொல்லிட்டு இருக்கு எங்கள் எல்லாருக்கும். ஸோ ஆர்த்தி எடுக்கணும். ஆர்த்தி எடுத்தால் வந்து உள்ளே வருவாங்க. ஏன்னா ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்காங்க இல்லையா. அதனால் முறைப்படி ஆர்த்தி எடுத்து தான் அப்பா உள்ளே அழைக்கணும். எல்லார்ட்டையும் அப்படி தான் எடுத்துருக்காங்க. இங்கே ஆர்த்தி எடுத்தால் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா உள்ளே இட்டு வரணும். ஸோ அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்திக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கணும். அம்மா வந்து தேங்காய் தான் உடைப்பாங்க அப்படி சுட்டு விட்டுருக்காங்க. இப்போ நாங்கள் சொன்னோன்னே ஆர்த்தி கட்ட கடக்கணும்னு ரெடி பண்ணுறாங்க. பார்க்கலாம். ரோட்டில் கூட்டிகிட்டு வந்துடுங்க. அம்மா சாரினா காலேஜ் போயிட்டேன். அப்படியே வாங்கி வந்து போகல அப்படி அப்படியே இருக்குது. நான் சாதம் வச்சு சக்கத்தடு வச்சு படைக்கிறேன். இங்கேருந்து பச்சரிசி இடுமுடி கட்டி அனுப்புவோம்ல கோயிலுக்கு அந்த வச்சு கொஞ்சோண்டு மீதி எடுத்துன்னு வராங்க. அது கூட நான் கொஞ்சம் பச்சரிசி போட்டு சக்கத்தல் வச்சுக்கிறேன் வச்சு படைச்சாச்சு. சரிம்மா சிறப்பா. அப்புறமா என்ன வேணும் அப்பா உனக்குன்னு பார்க்கலாம் நீ. சரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்பா கோயிலுக்கு போய் வந்தார் இல்லைங்களா. அப்போ வந்து அப்பா என்ன நான் திங்ஸ் வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் காட்டவே இல்லை. சரணியாக காட்டியும் பரியும் நிச்சயம்ன்றதுனால நாங்கள் அதில் போய் எல்லாமே அந்த வேலை நடந்ததுனால நாங்கள் இதை கண்டுக்கவே இல்லை. எல்லாம் ஃப்ரீ ஆகிட்ட பிறகு ஒரு நாளை எடுக்கலான்னு இருந்தோம். இப்போ எல்லாமே ஃப்ரீ ஆகிடுச்சு. அதனால் இப்போ வந்து அப்பா என்ன திங்ஸ் வாங்கினா சொல்லிட்டு பார்க்கலாம். கனமெல்லாம் வாங்கினு வரலாமா கொஞ்சமாக தான் வாங்கினாங்க. நான் வந்து பிரசாதத்தெல்லாம் ஆளுக்கு பக்கத்துலாம் கொடுப்பாங்க இல்லையா அதுமாதிரி தெரிஞ்சவங்களுக்குலாம் பிரசாதெல்லாம் கொடுத்துட்டேன்னு பழகெல்லாம் காட்ட முடியாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாம் ஐப்பு கோயிலுக்கு போனது நான் அம்மா காசு எடுத்து போனாங்க சொல்கிறாங்க. எல்லாம் சொன்னாங்கன்னு அப்பாட்ட சொன்னாங்களாம். நான் 10,000 தான் 5,000 சொன்னாங்களாம். அப்பா நான் கம்மியாக தான் எடுத்து போனாங்க. ஏன்னா 5,000 மட்டும் தான் கொடுத்துறப்பலாம். அங்கெல்லாம் சாப்பாடு செலவு அது வந்து காசு கனமாகுமா. அதனால் நான் கனமாக வாங்கிட்டு வரலாமா கொஞ்சோடு தான் வாங்கிட்டு தான் சொன்னார். சரி நான் வந்து இப்போ நாங்களே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எதுவும் வாங்கிட்டு வந்தாலும் நீங்கள் சேஃபாக வந்தால் போதுன்னு எதுவும் வாங்கிட்டு வந்தாலும் நாங்களும் சொன்னாங்க. அதேமாதிரி சந்தோஷமாக சேஃபாக வந்தாங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கின அந்த முதல் நாள் அந்த நேத்திரம் பச்சிப்ஸ்லாம் காலி அடி தூள் கலக்கிட்டாங்க எல்லாருமே கூடி. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு போகலாம். அம்மா எல்லா திங்ஸையும் பார்க்கலாமா? சரி காட்டுங்க. நான் வந்து அப்பா வந்து எனக்கு புடவை வாங்கினா வர சொன்னாரு. எனக்கு அதெல்லாம் வேணாம் ஆளுக்கு ஒரு ஸ்வெட்டர் வாங்கினா சொன்னேன். அதேமாரி நான் சொன்னமே ஆளுக்கு ஒரு ஸ்வெட்டர் தான் இருந்தது. ஏன்னா இப்போ மழை டைம் அப்போ மார்கழி மாதம் பனி டைம்ன்றதுனால ஸ்வெட்டர் வாங்கினா சொல்லியாச்சு ஆளுக்கு ஒன்று. இந்த ஸ்வெட்டர் தான் ஒரே மாதிரியா தான் ஃப்ரெண்ட் செட் வந்தாரு. ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் அடிக்கடி அடிச்சுப்போன்னு சொல்லிட்டு நாங்க நிறைய வாட்டி அடிச்சுக்கிறோம், எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு பேச்சு பார்க்கல, இது எனக்கு வேணும் அது எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நாங்க இது பண்றதுனால நீங்க உங்ககிட்ட என்னால முடியாது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி எட்டுனாரு சொல்லிட்டு எட்டு வந்துட்டாரு. அப்பா அங்கே சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை ஒரு சர்ப்ரைஸ் வச்சுக்கிறேன் சர்ப்ரைஸ் வச்சு. அப்புறம் கடைசியாக இங்கே வந்து கேட்க பார்த்தா உங்களுக்கு குள்ளா வச்சு சொட்டர் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் எங்களுக்கு சர்ப்ரைஸா. இந்த ரெண்டு சொட்டர் தான் சாரணியாவுக்கும் ஜெயஸ்ரீக்கும் எங்களுக்கு ரெண்டு சர்ப்ரைஸ் கொடுத்துருந்தாரு ஃப்ரெண்ட்ஸ் எங்க அப்பா. இது வந்து அம்மாவுக்காக எடுத்து சொட்டரு, ஆனா அப்பா தான் ஃப்ரெண்ட்ஸ் சொட்டரே எடுத்துக்கவே இல்லை. ஏன்னா நீங்க எடுத்துங்க எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொட்டர் எடுக்கல, சட்டை டி ஷர்ட் எடுத்துட்டு வந்தாரு. ஆமா அவருக்கோசம் அப்பா வந்து சொட்டரும் வேணான்ட்டாரு. சரி நான் டி ஷர்ட் விக்குது நான் டி ஷர்ட் வாங்கிக்கிறேன் சொல்லிட்டு டி ஷர்ட் வாங்கிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ரெண்டு டி ஷர்ட் எடுத்தாங்க, இந்த திங்ஸ் தான் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் வந்து கொஞ்சமா வந்த உடனே அவசரம் அப்படியே பிரிச்சு பார்த்து பார்த்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சதான் பேரு, ஒன்றும் படைக்கல எதுவுமே பண்ணவே இல்லை. எங்களுக்கு கொஞ்சம் கூட அவசரம் தாங்காமல் எல்லாத்தையுமே வந்து வாங்கிட்டு வந்து உடனே பிரித்து பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நாங்கள் பிரித்து பார்த்துட்டு அது ஒழுங்காக சரி பண்ணி கூட வைக்கல. ஜெயஸ்ரீ அப்புறம் இந்த பல்கில் போயிருந்தாங்க உங்களுக்கு. ஆமாம் போயிருந்தாங்க கரெக்டாக. அப்பா நைட்டு 12 மணிக்கு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ். அவர் வர பார்த்தா நான் இங்கே வரேன் அங்கே வரேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு எங்கெங்கே வரேன்னு சொல்லிட்டு எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணினே இருந்தார். கரெக்டாக பஸ்ஸு வந்த உடனே அந்த இடத்த போய் நின்று அப்பா கூட ஹெல்ப் பண்ணி எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு அப்பா வந்து இங்கே தேங்காயெலாம் உடச்சி உள்ளே எல்லாத்தையும் எல்லா பொருளையும் எடுத்துன்னு போயிட்டு பிறகு அப்பா வந்து சாப்பிட உட்காந்துட்டாரு. அம்மா எங்களை சாப்பிடுவாங்கன்னு கூட்டாங்க. நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வருவோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம், சாப்பிடவே வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். எனக்கு வாங்கிட்டு வந்த பேங்கர் வளையல். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளைனாக வாங்கிட்டு வந்துட்டாரு. ஆமா அது என்னோட சைஸ் கரெக்டா இருந்தது. அம்மா இப்ப அப்பாவுக்கு எங்க சைஸும் தெரியாது அம்மாவோட சைஸும் தெரியாது, அதனால அவரு சரி கை சின்னதா தான் இருக்கும்னு சொல்லிட்டு சின்ன வலையில வாங்கிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹீரோ வேற ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுக்கவே விட மாட்டான், இப்படி 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 இப்படின்னு போய் வந்துருக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா காத்து வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவரு சொன்ன மாதிரி விசிறி காட்டுங்கிறாரு. அப்புறம் வந்து அப்பா வந்து ரெண்டு சஸ்பென்ஸாக வாங்கிட்டு வந்துக்கிறோம் உங்களுக்கு ரெண்டு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லியிருந்தாரு. ஒன்று வந்து குள்ளா வச்ச சொட்ரு, ஒன்னொன்று வந்து இந்த பிளாஸ்டிக் ரோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தான் இருக்குது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா சரண்யா வைக்க மாட்டாங்க, ஒன்று நான் தான் வச்சுப்பேன், ரெண்டுமே எனக்கு தான் வரும். சரி அம்மா ஒன்று நான் ஒன்று எடுத்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தான்மா இருக்குது, உனக்கு எது வச்சாலும் அழகா இருக்குமா. காமெடி உண்மையை தான்மா சொல்றேன் நானு. அப்பனா 2 ரோஸ் எனக்கு தான். இது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருந்தாங்க. அப்புறம் வந்து ஒன்னொன்னு நான் அவங்க கிட்ட சொல்லணும், பழனிக்கு போய் பஞ்சாமிரதம் வாங்கினதும் இல்லாமல் கட்டை போயும் சேர்த்து வாங்கிட்டாங்க. அதான் முருகர் ஃபோட்டோ போட்டிருக்கு. அப்புறம் வந்து நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ண வந்து கொடை வாங்கினாங்க. இந்த கொடை தான் மழை டைமில் வருது இல்லையா, அதனால கொடையும் சேர்த்து வாங்கிட்டாங்க. மழை டைமில் வரல, மழை ஆல்ரெடி பேஞ்சு தான் இருக்குது. அதை பார்த்தா அந்த 2 கொடை வாங்கினாங்க ஃப்ரெண்ட்ஸ். நானே வாங்கிட்டு சொன்னேன் கொடை தான் வாங்கினேன் சார் எப்படின்னு சொன்னால் சரி வாங்கிட்டு வரமான்னு சொன்னாங்க, வாங்கிட்டு வந்தாங்க. இது போன வருஷம் வாங்கிட்டு அந்த கொடை வந்து வீணாகிட்டோம், அது பொத்தலாக போட்டு ஓட்டெல்லாம் போட்டு அது வீணாயிடுச்சு. அதனால வந்து அப்பா புது கொடை வாங்கினான்னு சொல்லி சொன்னோம். அந்த மாதிரி புது கொடையே வாங்கிட்டு வந்திருந்தார் ஃப்ரெண்ட்ஸ் அவரு. 2 கொடை நாங்களே வாங்கிட்டு சொன்னோம். வாங்கினோம் இது வந்து பெரிய கொடை, இது வந்து சின்ன கொடை. எனக்கு பெரிய கொடை உங்களுக்கு இப்போ நான் ஆடுக்கு ஓட்டி போனேன், இது ஒரு கொடை எடுத்து வாங்கணும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன கொடை எடுத்து போனோம், பெரிய கொடை வீட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். கொஞ்சம் பிரசாதம் வாங்கிட்டு வந்தாங்க, பஞ்சாமிரதம் அல்வா நேந்திரப்பழம் சிப்ஸு ஆப்பிளி சாத்துக்கொடி கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு சித்தி அக்கா எல்லாம் நிறைய பேர் வந்துருந்தாங்க இல்லையா. சரி அப்பா கோயிலுக்கு அன்றைக்கி தான் ஒரு நாள் முன்னாடி தான் போயிட்டு வந்துருந்தாரு. அதனால பிரசாதம் எல்லாருக்குமே கொடுத்து அனுப்பிட்டோம், ஆயாவுக்கு எல்லாருக்குமே கொடுத்து அனுப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எப்பயுமே கோயிலுக்கு போய் வந்தால் பக்கத்து வீட்டுக்கெலாம் கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா அப்பாவும் வீட்டில் உள்ளே உட்காந்து எல்லா கோயிலுக்கும் அப்பா போய் விபூதி எடுத்துன்னு வந்துருப்பாருங்களா, பிரசாதம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. அது எல்லாத்தையுமே ஒன்றா இது பண்ணி மடித்து எல்லாருக்குமே பிரசாதம் வச்சு அம்மா கொடுத்து அனுப்புவாங்க. நான் தான் வீட்டிலே சின்ன பிள்ளை இல்லையா, அதனால எடுத்தும் போய் எல்லா வீட்லேயும் கொடுத்துட்டு வாமான்னு சொல்லி அனுப்புவாங்க. நானும் ஜாலியாக போய் கொடுத்துட்டு வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ternyata அந்த பிரசாதத்தை எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க சொந்தக்காரலாம் கொடுத்தாச்சு பிரசாதத்தை காட்ட முடியல இதுதான் எங்களுக்கு வாங்கி வந்த திங்ஸ் தான் சரணியாக்கு டேஸ்டிக்காக வந்த திங்ஸ் தான் இந்த பொருள் தான் வாங்கி வந்தோம் கோயிலேருந்து இந்த வருஷம் வேறு காசி வேறு பத்தாத குறை அதனால் எதுவும் வாங்க முடியல சொல்லியிருந்தாங்க நாங்களும் எதுவும் வாங்கி வரத்தா நீங்கள் நல்லா சந்தோஷமாக செலவு பண்ணி நீங்கள் ஷேப்பாக வாங்கணும்னு சொல்லியாச்சு எதுவும் வாங்கி வரல இதுதான் இருந்தாங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் அப்போ இது வாங்கினோம் சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்பாவே பார்ப்பது கம்மியாக தான் அமௌண்ட் எடுத்து போனார் அதனால் நீ இன்னும் உனக்கு எது பிடிச்சதோ அதை மட்டும் வாங்கினாப்பான்னு சொல்லி அனுப்பிவிடும் மிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவரை பத்திரமா வந்தால் போதும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மனசில் நினச்சின்னு இருந்தோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கிராமத்து பொண்ணு சரணியா யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம் அப்போ போய்ட்டு வரேன் டாடா பாய் என்னடா அவ்வளோ சீக்கிரமாக ரயில் ஓட்டு கிளம்புறேன்னு பார்க்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக சொல்ல கற்றுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் டாடா பாய் அதான் வீடியோ ஒரு நேரம் எடுக்க ஆரம்பிச்சுக்கிறேன் அதனால் பொறுமையாக கற்றுக்குறேன் நான் எப்பவுமே ட்ரெயின் ஓட்டிடுவேன் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவும் கடகடன்னு சொல்லுவாங்க அம்மா சொல்கிறத பார்த்து எனக்கும் கடகடம் தான் வருது கொஞ்சம் போகப்போ சீராக சொல்ல கற்றுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் டாடா பாய் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம்.